Hi, hello friends. Welcome to our channel Simple Madrasi. In the video, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I just want to say thanks a lot for your love and support. உங்களோட continuous supportனால தான் எங்களுக்கும் variety of contents videos upload பண்ணனும் encourage பண்ணுது. So once again thanks a lot. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா உலகத்திலேயே மர்மமான நபரான த பபுஷ்கா லேடி. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அசாசினேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜான் எஃப் கெனடி. இவர் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்டா இருந்தாரு. இவர் அமெரிக்கால இருக்க புரூக்ளின்ற ஊர்ல 29 மே 1917 பிறந்தாரு. அண்ட் அவருடைய 44வது வயசுல ஜான்வரி 1961 அன்னைக்கு அமெரிக்காவோட 35th பிரசிடென்டா பதவியேற்றாரு. அவருடைய 46வது வயசுல 22 நவம்பர் 1963 அன்னைக்கு சுமார் 12:30 அடையாள தெரியாத ஒரு நபரால JFK அசாசினேட் செய்யப்படுறாரு. அந்த அசாசினேஷன் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தா டெக்ஸஸ்ல இருக்க டேலே பிளாசான்ற ஊர்ல நடந்துச்சு. அண்ட் அந்த அசாசின் டேலே பிளாசால இருக்கிற டெக்ஸஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ்ன்ற ஒரு பில்டிங்ல 6th floorல இருந்து ஷூட் பண்ணான். அண்ட் அவன் யூஸ் பண்ண ரைஃபிளோட பேரு கார்கானோ மாடல் ரைஃபிள். டேலே பிளாசால பிரெசிடென்டோட கார் வரும்போது அந்த ரைஃபிள்ல இருந்து மொத்தம் 2 புல்லட் ஷூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் புல்லட் JFKயோட தொண்டையில் நுழைஞ்சு வெளியில வந்துருச்சு. செகண்ட் புல்லட் JFKயோட தலையை டைரக்டாவே ஹிட் பண்ணிருச்சு. ரத்த வெள்ளத்துல JFK அங்கேயே மயங்கிய நிலைமையில இருந்தாரு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அமெரிக்காவோட 35th பிரசிடென்டான JFK இறந்தார். அந்த நாள் அமெரிக்காவோட கருப்பு தினமா கருதப்பட்டுச்சு. சுமார் 1.5 மணி நேரத்திலேயே டேலே பிளாசா சரௌண்டிங்ல இன்னொரு கொலை நடந்துச்சு. ஒரு போலீஸ கன்ல ஷூட் பண்ணதுக்காக ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. அவன் பேரு லீ ஹார்வி ஆஸ்வால்ட். அண்ட் இவர் மேல JFKயோட அசாசினேஷன் சார்ஜஸும் ஃபைல் பண்ணாங்க. பட் ஆஸ்வால்ட் அதை அக்செப்ட் பண்ணல. 2 நாள் கழிச்சு 24 நவம்பர் 1963 அன்னைக்கு போலீஸ் கஸ்டடியில இருந்த ஆஸ்வால்ட ஜாக் ரூபின்ற ஒருத்தர் ஷூட் பண்ணாரு. அண்ட் அவரும் மென்டலா டிஸ்டர்ப் ஆகி ஜான்வரி 3, 1963 அன்னைக்கு கேன்சர்ல இவரும் இறந்து போகிறாரு. FBI சொல்ற சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் CIA சொல்ற சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரெண்டுமே US இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு யாரு JFK ஷூட் பண்ணதுன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கல. அண்ட் இவங்க அந்த அசாசினேஷனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணாங்க. அசாசினேட் செய்யப்பட்ட இடத்துல இருந்த விட்னஸஸ் எல்லார்கிட்ட இருந்தும் US இன்டெலிஜென்ட் அவங்க எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வாங்குறாங்க. அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல சஸ்பீஷியஸா ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் அவங்க ஹெட்டை கவர் பண்ண மாதிரி ஸ்காஃப் கட்டியிருந்தாங்க. அவங்கள தான் த பபுஷ்கா லேடின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க கையில ஒரு கேமராவும் வச்சிருந்தாங்க. அதாவது JFK பின்னாடியில இருந்த பில்டிங்ல இருந்து தான் ரைஃபிளால ஷூட் பண்ணாங்க. அண்ட் இந்த பபுஷ்கா லேடி JFKயோட காருக்கு முன்னாடி இருந்து JFK இந்த டாலே பிளாசாக்குள்ள வர்றது எல்லாமே அவங்க கையில இருந்த கேமரால ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ US இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே அந்த பபுஷ்கா லேடி கிட்ட இருந்த கேமரால JFKவை ஷூட் பண்ணது யாருன்றது பதிவாயிருக்கும்னு சொல்லி அந்த பபுஷ்கா லேடியை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த பபுஷ்கா லேடி? ஆனா அந்த லேடி பாக்குறதுக்கு ஒரு ரஷ்ய பெண் மாதிரியே இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பபுஷ்கா லேடின்னு சொல்றவங்களோட உண்மையான பேரு என்னன்னு யாருக்கும் தெரியாதுங்க. இந்த பபுஷ்கா லேடின்னு ஏன் வந்ததுன்னா பபுஷ்கானா ரஷ்யன் வேர்ட்ல வயசானவங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல கேப்சர் ஆன அந்த பெண் கொஞ்சம் வயசானவங்க போலவே இருந்தாங்க. அதனாலதான் இவங்கள த பபுஷ்கா லேடின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்கள த ஹெட் ஸ்காஃப்னு சொல்லுவாங்க. அவங்கள போட்டோஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஷ்யாவில் வயசானவங்கெல்லாம் தலையில அந்த மாதிரி ஸ்காஃப் கட்டிட்டு வெளியில இருப்பாங்க. பட் US இன்டெலிஜென்ஸ்க்கு பபுஷ்கானா யாரு அவங்கள பத்தின டீடைல்ஸே கிடைக்கவே இல்லைங்க. சில பேர் இவங்க தான் பபுஷ்கா லீடுன்னு சொல்லி FBI இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அவங்களால அதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றோம். See you, bye bye from Simple Madrasi.